எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட பெற்றுக்கல. இவரை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நானே ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு எந்த குறையும் இல்லையே. உடம்புலேயும் அழகாக இருக்குது, மனசும் நல்லா இருக்கு. எல்லா குறையும் என் புருஷனுக்கு தான். நான் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணுன்னா நான் உடனே ஏதாவது டிசிஷன் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? சரி, டாக்டர் கால் பண்ணலாம். ஹலோ டாக்டர், ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா? ஆமாம்மா, சொல்லுமா. ஓகே டாக்டர், நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஆ, சொல்லுங்க. ஆ, சரி, இப்போ எப்படி இது உடம்பு? பரவாயில்லைங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. ஹலோ டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன். என்னம்மா, இன்னும் நீ மட்டும் தனியாக வந்திருக்க? உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா? இல்லை சார், அவங்க வரல. உங்களுக்கு அந்த மென்சஸ் டேட்டெல்லாம் கரெக்டாக வருதுல்ல? ஆ, அதெல்லாம் கரெக்டாக வருது சார். உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படிம்மா? அது எங்கே சார், அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதா தெரியல, நான் அவர்தே இல்லை. ஏம்மா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அவன் அம்மா வீடியோ பார்த்து என்னென்னமோ கற்றுக்குன்னு எப்படி எப்படியோ செக்ஸ் பண்ணுறான். அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரு உங்ககிட்ட வித்தியாசமாக ஏதாவது செக்ஸ் பண்ணுறாராம்மா? இல்லை சார், நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சரி, என் புருஷனும் அதே மாதிரி செய்வாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஏம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் செக்ஸில் இருக்கும்போது உங்களால் அவரும் அவரால் நீயும் ரெண்டு பேரும் போத் ஆர் சாட்டிஸ்ஃபையா? நான் சந்தோஷமாக இருக்கேனா திருப்தி ஆகிட்டேனா அதை பற்றி நெஞ்சு கூட பார்க்க மாட்டார். அவர் மட்டும் அவரோட வேலை முடிஞ்சிச்சா போயிட்டே இருப்பார். அம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஸில் ஈடுபடும் போது குழந்தை வேணும் குழந்தை வேணும் அந்த தாட்டோடு ஈடுபடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக செக்ஸ் பண்ணுங்கள், குழந்தை உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக செக்ஸ் பண்ணாதான் குழந்தை வரும். நீங்கள் குழந்தை வேணுங்கிற அப்படின்ற மைண்டே விட்டுடுங்க. புரியுதுல? எனக்கு குழந்தை வேணும், அது எப்படி ஆகுது அது தெரியாது, பட் ஐ நீட் பேபி. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்களும் நானும்? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுமா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணா? சேச்சா, நீ விருப்பப்படாமல் நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேம்மா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு உன் மேலே ஒரு சின்ன கிரேஸ் இருக்குமா. சரி டாக்டர், நான் எப்போ வரணும்? முதல்ல உனக்கு நான் டெஸ்ட் பண்ணும், பிபி எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொல்லுவேன். ஓகே டாக்டர், போலாமா? ஆ, வாங்க வாங்க வாமா, இப்படி படு. உனக்கு இன்னும் 10 மாசத்துல உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கும், I am sure. Thank you, doctor. Okay?